அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஜியா நியூஸ் இப்போ வாங்க பல முக்கிய செய்திகளை பார்ப்போம் அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவு அனைவருக்கும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது நேற்று பொதுவாக அமைச்சரவை கூட்டத்தில் மூன்றாம் கட்டத்துக்கு செல்வது குறித்தும் பர்வனையால் லாக்டவுன் திறக்கப்படும் தேதியை குறித்தும் அமைச்சரவில் சாதகமான முடிவு எடுக்கப்படும் என்ற நம்பப்பட்ட நிலையில் அமைச்சரவில் மூன்றாம் கட்டம் குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை பர்வானா லாக்டவுன் திறக்கப்படும் தேதியும் அறிவிக்கவில்லை பர்வானா தொடர்பான கேள்விக்கு விடையளித்த அரசாங்க செய்தி தொடர்பாளர் டாரிக் அல் முஸ்ரம் அவர்கள் சுகாதார அதிகாரிகளின் கருத்துக்காக அமைச்சரவை காத்திருக்கிறது என்று கூறியுள்ளார் ஆரம்ப திட்டத்தின்படி இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான மூன்றாம் கட்டம் ஜூலை இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தொடங்கப்படும் என்று அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பப்ளிக் அதாரிட்டி ஃபார் மேன் பவர் மனிதவள பொது அதிகார சபையின் இயக்குனர் அகமது அல் மூசா அவர்கள் தனியார் துறையிலிருந்து அரசு துறைக்கு வெளிநாட்டவர் மாறுவதற்கான விசா பரிமாற்றத்தை தடை செய்துள்ளார் இதில் மூன்று பிரிவுகளின் கீழ் உள்ளவர்கள் மட்டுமே சலுகை அளிக்கப்பட்டுள்ளது அவர்கள் யார் யார் என்றால் முதலாவது கொய்த் நாட்டு குடிமக்கள் குழந்தைகள் கொய்த் நாட்டினரை திருமணம் செய்தவர்கள் இரண்டாவது பாலஸ்தீனிய குடிமக்கள் மூன்றாவது மருத்துவத்துறையில் பயிற்சி பெற உரிமம் பெற்ற துறையில் உள்ள சுகாதார வல்லுநர்கள் இவர்கள் மட்டுமே தனியார் துறையிலிருந்து துறைக்கு விசா பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் என அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சிவில் தகவல் பொது ஆணையம் இப்பொழுது இரண்டு பெரிய அரங்குகளை ஏற்பாடு செய்துள்ளது ஒன்று வயதானவர்களுக்கு இரண்டாவது கொய்த் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு சிவில் ஐடி சம்பந்தமான சேவைகளுக்கு வருபவர்கள் எந்த சிரமமுமின்றி தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சிவில் தகவல் பொது ஆணையம் அறிவித்துள்ளது வந்தே பாரத் மிஷன் மூலம் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்து இந்தியர்கள் இருபத்தி ஆறு விமானங்கள் மூலமாக பாதுகாப்பாக நாடு திரும்பியிருக்காங்க இந்த இருபத்தி ஆறு விமானங்களில் ஏழு விமானங்கள் இண்டிகோ விமானத்தால் இயக்கப்பட்டுள்ளது இதில் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஐந்து விமானங்கள் வந்துள்ளது அதில் இரண்டு விமானம் தோஹா மற்றும் அபுதாபியிலிருந்து வந்துள்ளது திருச்சிக்கு ஒரு விமானம் சிங்கப்பூரிலிருந்து வந்துள்ளது திருவனந்தபுரத்துக்கு ஒரு விமானம் தோஹாவிலிருந்து வந்துள்ளது கோயிலிருந்து இரண்டு விமானங்கள் சென்றுள்ளது ஒன்று ஹைதராபாத்துக்கும் மற்றொன்று பெங்களூருக்கும் கோயத்திலிருந்து சென்ற விமானங்கள் இரண்டுமே இண்டிகோ விமானத்தால் இயக்கப்பட்டுள்ளது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கப்பல் மற்றும் விமானம் போன்றவற்றால் ஆறு லட்சத்தி எண்பத்தி இந்தியர்கள் வந்தே பாரத் மிஷன் மூலமா பாதுகாப்பாக நாடு திரும்பியுள்ளதா இந்திய சிவிலேஷன் தலைவர் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் அறிவித்துள்ளார் சுகாதார அமைச்சகம் தனது ஊழியர்களுக்கு விடுமுறை எடுத்துக்கொள்ள கொள்ள அனுமதி அளித்துள்ளது ஜூலை பத்தொன்பது முதல் அக்டோபர் ஒன்று வரை விடுமுறைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கூறியுள்ளது இதற்கு முன் கொரோனா நோய் தொற்று தொடங்கிய போது சுகாதார அமைச்சகம் தனது ஊழியர்களை கொரோனா வைரசை எதிர்த்து போராடுவதற்காக விடுமுறை எடுக்க அனுமதி அளிக்கவில்லை விடுமுறை காலம் பதினான்கு நாட்களுக்கு மேல் இருக்க அனுமதியில்லை எனவும் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட டாப் ஃபைவ் நாடுகளின்னு லிஸ்ட்டை பார்ப்போம் எப்போ போல் அமெரிக்கா தாங்க ஃபர்ஸ்ட்டில் இருக்குது மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி இருபத்தைந்தாக உள்ளது ரெண்டாவது பிரேசில் மூணாவது இந்தியா இருக்குது இந்தியா இப்போ பத்து லட்சத்தை கடந்து போயிட்டுருக்குங்க இந்தியாவின் மொத்தம் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழாக உள்ளது நாலாவது ரஷ்யா ஐந்தாவது பெரு இருக்குது சவுதி அரேபியா பதினாலாவிரத்துலருக்கு மொத்த எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டாக உள்ளது குவைத் முப்பத்தி இருக்கு மொத்த எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டாக உள்ளது துபாய் முப்பத்தி ஆறாவடத்துல இருக்கு மொத்த எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தொம்பதாக உள்ளது ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டாவதில் இருக்கு மொத்த எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறாக உள்ளது இப்போ கொரோனா வைரஸ் வேர்ல்டு அப்டேட்டே பார்ப்போம் மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தொம்போது லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாக உள்ளது மொத்த மரணம் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழாக உள்ளது இந்த நோயிலிருந்து குணமடைஞ்சவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சாக உள்ளது இன்னிக்கு கோய்த்தினார் இந்தியா மற்றும் இலங்கையின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டே பார்ப்போம் ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் பதிமூணு காசுகளும் ஒரு தினார் இலங்கையின் இலங்கை மதிப்பு ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபாய் இரநூத்தி முப்பத்தெட்டு காசுகளும் உள்ளது இந்த ரேட் நீங்கள் அனுப்பும் பேங்கை பொறுத்து சில ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பதிவில் பல முக்கிய செய்திகளோடு சந்திக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் இணைந்திருப்போம் நன்றி